ஜெய் பீம் படம். ஜெய் பீம் படத்தை பத்தி இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 1993 குறவர் இனத்தை சேர்ந்த ராஜா கண்ணு அப்படிங்கிற ஒருத்தர் மேல திருட்டு பழி சுமத்தி போலீஸ் கஸ்டடியிலேயே துன்புறுத்தி அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அவரோட மனைவி பார்வதி அம்மாவுக்கு நீதி கேட்டு அப்போ வழக்கறிஞராக இருந்த திரு சந்துரு அவர்கள் தான் கோர்ட்ல நீதி வாங்கி கொடுக்கறாரு. இதுதான் படத்தோட கதை. ஏய் ஏய் ஏய், இரு இரு இரு, படத்துல இருளறின மக்கள் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க குறவரினம் அப்படின்னு சொல்றீங்க. படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரியில ராஜா கண்ணு பார்வதி அப்படிங்கிற குறவர் இனத்தை சேர்ந்தவங்க படத்துல அவங்களை இருளர் இன மக்களா மாத்தி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இங்க இருளர் இன மக்கள் அப்படின்னா யாருன்னா, முல்லை பகுதி அதாவது காட்டு பகுதி இல்லைன்னா சமவெளி பகுதியில இருக்கிற பாம்பு பிடிக்கிறது, எலி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய மக்கள். இப்ப குறவர்னா யாருன்னா, குறிஞ்சி பகுதி அதாவது மலைப்பகுதியில தேன் எடுக்கிறது, வேட்டையாடுறது இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மக்கள். இருளரின மக்கள் குறவரின மக்களோட நல்ல நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இல்ல. ரெண்டு பேருமே ஒரே நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய இருளறின மக்களுக்கு ஆதி சான்றிதழ் கிடைக்கிறது இல்ல, ஓட்டர் ஐடி கிடைக்கிறது இல்ல, ரேஷன் கார்டு கிடைக்கிறது இல்ல. சோ ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி எடுக்கும் போது அதை அப்படியே எடுக்க முடியாது, அதுல சில மாற்றங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல குறவரின மக்களை இருளறின மக்களா காட்டியிருக்கோம் அப்படிங்கறத படத்தோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த படத்துல வர கொடூரமான அந்த போலீஸ் கேரக்டர் பேர் வந்து குருமூர்த்தி அப்படின்னு வச்சிருப்பாங்க. படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரியில கேரக்டர் பேரு அந்தோனிசாமி, அவர் வந்து ஒரு லலித் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா படத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த கேரக்டர் பேரு குருமூர்த்தி அப்படின்னு வச்சதா சொல்லி குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல பின்னாடி ஒரு காலாண்டர் இருக்குது, அந்த காலாண்டர்ல அந்த சமுதாயத்தை குறியீடா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேணும்னே வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு படத்தோட தரப்புல இருந்து அந்த காலாண்டரை உடனே மாத்திட்டாங்க. மூணாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த போலீஸ் கஸ்டடியில சாகடிக்கப்படுற ராஜா கண்ணு அப்படிங்கிறவர, அந்த கேஸ விசாரிக்கிற ஐஜி பெருமாள் சாமிய, அந்த கேஸ வாதாடுற சந்துரு அப்படிங்கிறவரு, மூணு பேரு பேரையும் படத்துல அப்படியே வச்சிருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் பேரை மட்டும் குருமூர்த்தின்னு வச்சிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது படத்தோட தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜா கண்ணு மனைவி பார்வதி அம்மாவுடைய பேரை கூட நாங்க செங்கனி அப்படின்னு மாத்தி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இந்த போலீஸ் கேரக்டருக்கும் ஒரு பொதுவான பேரை வச்சிருந்தோம். இதுக்கான எந்த உள்நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவுபடுத்தணும் அப்படிங்கறதும் இல்ல. படத்தோட தரப்புல இருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நாலாவது, ஒருத்தரோட ஒரிஜினல் ஸ்டோரியை எடுக்கும் போது சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு ராயல் டேம் அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கணும். அதாவது விராட் கோலியை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா முன்னாடியே விராட் கோலி கிட்ட போயிட்டு நாங்கள் உங்களை பற்றி படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு பர்மிஷன் வாங்கணும். உங்களோட பேர் உங்களோட ஃபோட்டோ நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ராயல்ட்டி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்வதி அம்மாவுக்கும் பணம் கொடுத்துருக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணலை. படம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் காசு போய் கொடுத்தாங்க. இந்த படத்தை ஆதரிக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து பார்வதி அம்மாவோட வாழ்க்கை கதை இல்லை, வழக்கறிஞர் சந்துரு தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு வழக்க பற்றின கதை, அதில் தான் அவங்களோட கதை வருது. ஆனாலும் பார்வதி அம்மாவுக்கு படத்தோட தரப்புலேருந்து படம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு படத்தோட தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு அவதூறு வழக்கு போட்டு நடிகர் சூர்யா அவர்கள் கிட்ட 5 கோடி ரூபாய் நஷ்டஈடா கேட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த 5 கோடி ரூபாய் நஷ்டஈடா பார்வதி அம்மா கிட்டே நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஜெய்பீம் படத்தை வச்சு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள். படத்தை படமா பாருங்க. இது அரசியல் செய்வதற்காக குறை சொல்லும் கூட்டம்.